இந்த விந்தணுக்கள் குறைபாடால குறைபாடால் வர குழந்தை இல்லாத பிரச்சனையும் அதிகமாகிட்டே இருக்குது இதை பற்றி தான் இம நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன் இப்போ சமீப காலத்தில் இந்த உயிரணுக்கள் விந்தணுக்கள் பிரச்சனை அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் முன்னாடி இருந்ததுக்கு நம்மளோட ஆவரேஜ் வெயிட் கெயின் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஐடியல் பாடி வெயிட்லேருந்து நிறைய பேர் வந்து ஹை பாடி வெயிட் இண்டெக்ஸில் இருக்கும் ஒபீசிட்டி லேஞ்சில் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இது அப்புறம் டயட் ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த மாதிரியான பல விஷயங்களால உயிரணுக்கள் ப்ராப்ளம் வருது இப்போ நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக ஆக என்ன ஆகும்னா உடல்ல அந்த டெஸ்டஸில் இருக்க டெம்பரேச்சர் ஹை ஆகும் அந்த மாதிரி ஆகும் போது இருக்க அசைவு தன்மை மொட்டிலிட்டி ப்ராப்ளம் கவுண்ட் ப்ராப்ளம் அதெல்லாம் ஸ்லோவாக இருக்கும் ஸோ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாருக்குமே நல்லது இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்த இடத்துல வேலை செய்கிற மாதிரி இருக்கும் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப நேரம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது போதுமான அளவுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல் போயிடுது ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் உடல் பருமன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது உடல் பருமன் அதிகரிக்க அதிகரிக்க விந்தணு குறைபாடுகள் ஸ்லோவாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பான் டொபாக்கோ யூசேஜ் இதனால் காரணத்தினாலேயும் வரும் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஜிம் போய் பாடி பில்டிங்காக நிறைய மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க ஸோ அது நார்மல் ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்ட்டாக டெஸ்டோஸ்டீரான் இன்ஜெக்ஷன்ஸ் ஏன்னா சீக்கிரமாக எஃபெக்ட் வரணும் மசுலாம் நல்லா டெவலப் ஆகணுன்றதுக்காக டெஸ்டோஸ்டீரான் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி லாங் டேம்மாக டெஸ்டோஸ்டீரான் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுக்கும் போது என்னாகுன்னா அது இன்டெரக்டாக நம்மளோட விந்தணுக்கள் உற்பத்தியை கம்மி பண்ணும் ஸோ விந்தணுக்கள் உற்பத்தி கம்மியாக ஆக ஸ்பெம் கான்சன்ட்ரேஷன் மோட்டிலிட்டி அது எல்லாமே கம்மியாகும் ஸோ அந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற டயட் இப்போ டயட்டில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கார்போஹைட்ரேட் டயட்ஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பீஸா சிக்கன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட சாப்பிட அதுவும் இன்டெரக்டாக வெயிட் கெயினை இன்க்ரீஸ் பண்ணுது இது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன்ஸ் Sexually transmitted infections, இல்லை urinary tract infections, இதெல்லாம் வர 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 அதும் நம்மளோட விந்தனுக்கல ப்ராப்ளம் உண்டாகும் ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நார்மலாக ட்ரை பண்ணுறீங்க சப்போஸ் கன்சீவ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் உடனடியாக போய் விந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ wife பேஸ்டிக் basic டெஸ்ட் பண்ணுறது கூட ஹஸ்பண்டோட சிமெண்ட் அனாலிசிஸும் கம்பல்சரியாக பண்ணணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என் ஒய்ஃப்க்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு டெஸ்ட்டிங்கே பண்ணாமல் முடிவுக்கு வந்துடுறாங்க ஸோ அது ஒரு தப்பான இது ஏன்னா நான் நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் ஒய்ஃப்க்கு க ரொம்ப கஷ்டமான டெஸ்ட்டு இன்வேசிவ் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கடைசியாக ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆஃப் மேரீட் அப்புறம் ஒய்ஃப்க்கு பல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஃபைனலாக ஹஸ்பண்ட்க்கு சிமெண்ட் டெஸ்ட்டில் ஜீரோஸ் பம் கவுண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் விசிட்லேயே ஆஃப்டர் ஒன் இயர்ஸ் ஆஃப் ரெகுலர் அன்புரொடெக்டட் இன்டகோஸ்க்கு அப்புறமே நீங்கள் மருத்துவ உதவியை நாடும்போது ஹெசிட்டேட் பண்ணாமல் உங்கள் செமன் அனாலிசிஸையும் பண்ணிட்டீங்கன்னா அதில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இல்லை அதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தடவை இப்போ நீங்கள் செமன் டெஸ்ட் பண்ணுறீங்க அதில் கவுண்ட் கம்மியாக இருக்குன்றதுனால பயப்பட வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது ஏன்னா ஒரு செமெண்ட் அனாலிசிஸ் பற்றி வச்சு ஒரு அதை அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம எந்த டயக்னோசிஸும் சொல்ல முடியாது ஸோ இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அக்யூட்டாக ஏதாவது ஒரு ஃபீவர் இல்லை ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷன் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான பீரியட் ஆஃப் லைஃப்பில் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம அந்த வித்தின் த்ரீ மந்த்ஸ் செமன் டெஸ்ட் பண்ணும்போது கூட அந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டே செமண்ட் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அப்போ அவங்களுக்கு வேல்யூ கவுண்ட் அது எல்லாமே கம்மியாக தான் தெரியும் அதை வச்சும் நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது ஸோ எப்போ ஒரு தடவை அப்நார்மல் செமெண்ட் அனாலிசிஸ் இருக்கோ நீங்கள் உடனடியாக ஒரு ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணி உங்கள் சுகர்ஸ் கண்ட்ரோல்டாக இருக்கா சுகர்ஸ்லாம் நார்மலாக இருக்கா நீங்கள் ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறீங்களா அந்த மெடிக்கேஷன்ஸால் எதுவும் லாங் டேம் மெடிசன்ஸில் பேர் பிபிக்காக எடுப்பாங்க டிப்ரெஷனுக்காக எடுப்பாங்க அந்த மாதிரியான ப்ராப்ளம்காக ஏதாவது மெடிசன்ஸ் எடுக்கும்போது அது இன்டைரக்டாக உங்களோட விந்து உற்பத்தியை பாதிப்பு உண்டாக்குதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கணும் செகண்ட் உங்களோட எக்ஸாமினேஷன் பண்ணி எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல என்ன ப்ராப்ளமால இந்த மாதிரி ஹார்மோன் டெஸ்ட் அப் இதெல்லாம் கம்ப்ளீட் செக்அப் பண்ணி என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் மாடிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் இதில் இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் நைட் டியூட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா கால் சென்டர் ஜாப் அந்த மாதிரியான விஷயங்களால நைட் ஒழுங்கா தூங்குறதில்ல ஸோ இதே சிக்ஸ் ஹவர்ஸ் நான் மார்னிங் தூங்குறேன் இன்ட்ரப்டா டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் தூங்குறேன்னா அது கூட வந்து ஒரு விதத்துல வந்து கரெக்ட் கிடையாது ஸோ அந்த மாதிரி நைட் டியூட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இதனால் கூட உங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் ஸோ ஒரு தடவை செமன் அனாலிசிஸ் ப்ராப்ளம்னா நீங்கள் கம்ப்ளீட் செக்அப் பண்ணி என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெர்ம் உற்பத்திக்கான ஒரு வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி மெடிசன்ஸ் உங்கள் டாக்டர் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு சிக்ஸ் டு எயிட் வீக்ஸ் கழித்து திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம ஃபர்தராக டிசைட் பண்ணணும் உண்மையிலே உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்கா இல்லை எந்த அளவுக்கு தீவிரத்தில் இருக்குது சிவியரிட்டியில் இருக்குது அதுக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுறது வெயிட்டை ஐடியலாக மாத்துறது சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது அன்னெசரி மெடிக்கேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறது இல்லை மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணுறது இதை மாதிரிலாம் பண்ணி உங்களோட ஹார்மோன் செக்அப் பண்ணும்போது ஹார்மோன் ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் மெடிசன்ஸ்லாம் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்ம் உற்பத்தி உண்டாகும் இதில் இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக டயட் நம்ம சாப்பிட்ற டயட்டு கான்ஷியஸாக இருக்கணும் நம்ம நிறைய விதமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடும்போது உங்களோட ஸ்பெர்ம் உற்பத்தி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் நல்லாவே ஸோ இதெல்லாம் ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு திருப்பி செமன் அனாலிசிஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ உயிரணுக்கள் குறைபாடு அப்படின்னா உடனே பயந்து இது வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு எந்த இதுவுமே கிடையாது ஸோ இப்போ நிறைய உங்களுக்கு சயின்ஸில் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு நார்மலாக மைல்டு ஸ்பேர்ம் ப்ராப்ளம்லேருந்து சிவியர் ஸ்பேம் ப்ராப்ளம்லேருந்து ஈவன் ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படி இருக்கவங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட ஓன் உயிரணுக்கள் வச்சே உங்களோட ஓன் பேபி கன்சீவ் ஆகிறதுக்கான எல்லா வித ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒண்ணு நீங்க கரெக்ட் டைம்ல கரெக்டான மெடிக்கல் அட்வைஸ் சீக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கவங்களுக்கு கூட குழந்தை பேரு கண்டிப்பாக கிட்டும் நன்றி